ஆனந்தம் செல்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. தனியார் நிறுவனங்களின் செல்போன் ரீசார்ஜ் கட்டணங்கள் உயர்ந்து வரும் நிலையில் பிஎஸ்என்எல் நிறுவன சிம்முக்கு மாற பல வாடிக்கையாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இது குறித்து வாடிக்கையாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க? பிஎஸ்என்எல் நிறுவனத்தை மறந்திருந்த தனியார் நிறுவனத்துக்கு சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் தற்போது பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு மாறுவது நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தனியார் நிறுவனங்கள் திடீரென விலையேற்றம் பண்ற காரணத்தினால் தற்போது இந்த தனியார் நிறுவனத்திலிருந்து மீண்டும் பிஎஸ்என்எல்லுக்கு வருவதற்காக இந்த சிம் சேஞ்சுக்காக இங்கே வந்து அதிக அளவு கூட்டம் இருக்கிறது. கடந்த 2-3 நாட்களாகவே இதே நிலைதான் என இங்கிருக்கும் பிஎஸ்என்எல் ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பெரும்பாலான நம் மக்கள் வந்த காரணத்தினால் கூட்டம் அதிகரிக்கிறது. அதே சமயத்தில் பிஎஸ்என்எல் ஊழியர்கள் இது வந்து ஒரு மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக பிஎஸ்என்எல் மூடப்பட்டும் என்று ஒரு நிலை இருந்த நிலையில் தற்போது மீண்டும் வாடிக்கையாளர்கள் இங்கு படையெடுப்பது பிஎஸ்என்எல் ஊழியர்கள் மத்தியிலே ஒரு ஊக்கமாக கூட இருக்கிறது. காரணம், பிஎஸ்என்எல்னால் எந்தவிதமான தகவல்களும் இல்லை என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் தனியார் நெட்வொர்க்கு போன மக்கள் தற்போது மீண்டும் பிஎஸ்என்எல்லுக்கு படையெடுப்பது அவர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கும் சில வாடிக்கையாளர் நம் நேரடியாக கேட்கலாம். ஐயா, நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த நெட்வொர்க்ல இருந்து இப்ப வரீங்க, எதுக்காக பிஎஸ்என்எல்க்கு வரீங்க ஐயா? சார், நாங்க வந்து கமிஷன்ல ஒர்க் பண்றோம், மெடிக்கல் ஏஜென்சில இருக்கிறோம். எங்களால வந்து போன் பேசுறது அதிகம், இவ்வளவு பில் எல்லாம் கட்ட முடியாது எங்களால. நாங்கள் வந்து வேலைக்கு போனாதான் சம்பளம், அப்படி இருக்கும்போது எவ்வளோ கட்ட முடியும்? அதனால பிஎஸ்என்எல் மாறிக்கலாம். குறிப்பாக இப்போ எவ்வளோ கட்டுறீங்க, பிஎஸ்என்எலுக்கு வந்தால் எவ்வளோ மாறுன்னு எதிர்பார்க்குறீங்க? பிஎஸ்என்எல் தான் மந்த் வந்து இன்கமிங் வரும், ஒரு 150 வரும். கம்மனில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்போம். இதில் எங்களால் வந்து முடியல, ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 300 ரூபாலாம் அன்லிமிட்டடில் எங்களால் பேச முடியாது. ஆன்லைன் ஃபுல்லாகவே ஆன்லைன் ஒர்க்கு, அதனால் 300 ரூபா 350 ரூபாலாம் எங்களால் இது பண்ண முடியாது. குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், இதுபோல் ஒவ்வொரு நிறுவனத்திலிருந்து வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் நோக்கி வருகிறார்கள். காரணம், தனியார் நெட்வொர்க்குகள் அதிகமாக விலையேற்ற காரணத்தினால் பிஎஸ்என்எல் தேடி வருவதாகவும் அவரின் தகவலாக இருக்கிறது. தொடர்ந்து இதுபோல்தான் கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பிஎஸ்என்எல் அலுவலகத்திலும் வாடிக்கையாளர் கூட்டம் அதிகமாக இருப்பது பிஎஸ்என்எல் ஊழியர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தனியார் நிறுவனங்களுடைய செல்போன் ரீசார்ஜ் கட்டணங்கள் உயர்ந்ததால வாடிக்கையாளர்களுடைய பக்கம் பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பி இருக்கிறது. அவருடைய பார்வை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். ஆனந்தம் செல்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.